ஏய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கேன், அதாவது டி நகரில் இருக்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செயின் வந்து அறுந்துருச்சு. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு செயின் வாங்கலான்னு தான் வந்திருக்கேன். நான் வேர் பண்ண இந்த செயின் வந்து அங்கங்கே கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. பட் நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்ற மூடில் தான் இருந்தேன். பட் அக்கா பொண்ணு கூட விளையாடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் செயினை பிடிச்சி இழுத்ததுனால செயின் வந்து அறுந்துருச்சு. ஸோ வந்து மாத்தியாக ஒன்று கட்டாயத்துக்காக நான் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு கம்பல் ஒன்று இருந்துச்சு, அதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது செயினையும் கம்பலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக வாங்கிக்கலான்றதுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பல் செக்ஷன் தான். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3-4 கிராம்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா 3 கிராம் 118 மில்லி. அதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.7%. ஸோ இந்த மாங்கா மாடல் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வேஸ்டேஜ் நான் அது என்னன்னு கவனிக்கல. மேலே இருக்க கோபுர டிசைனும் நல்லா இருந்தது. 4 கிராம் 391 வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.7% இருந்தது. ஸோ கலெக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருந்தேன். பக்கத்தில் இருக்க கலெக்ஷனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 கிராம் 835 வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.7% இருந்தது. இது வந்து ஒரு ஓல்டு மாடல் தான். ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, அதை நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட கோபுர கலெக்ஷன் இல்லை. ஸோ இதை பார்த்தேன், 3 கிராம் 565 17.7% தான். இங்கே இருக்க எல்லா கலெக்ஷனுமே ஆல்மோஸ்ட் வந்து 18.2%, 17.7%, 20.7% இப்படி தான் இருந்தது. வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ கலெக்ஷன் வந்து எல்லாமே யூனிக்காக நல்லா இருந்துச்சு. எல்லா டிசைனுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த கலெக்ஷனில் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நல்லா இருந்துச்சு. பட் என்னால் டெய்லி வேர் பண்ண முடியாது. கீழே இருக்க கலெக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் போல்டாக பெருசாக இருந்தது. அதாவது நம்ம வந்து டெய்லி வேர் பண்ண முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் டைப்லலாம் இது போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு டிசைனுமே நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த கோபுர டிசைன் மேலே கண்ணு இருந்துச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருந்தாலும் பட் என்கிட்ட அது இல்லை. நம்ம போட்டோம்னா கொஞ்சம் வேர் பண்ணால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸாக இது எல்லாமே. ஸோ வேஸ்டேஜ்லாம் நான் பார்த்தீங்கன்னா 20%, 17.7% இப்படி தான் இருந்துச்சு. டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்தது. புது புது டிசைன் சொல்லி காட்டிருந்தாங்க. இந்த பீகாக் டிசைன் இதெல்லாமே யூனிக்காக இருந்தது. எனக்கு வந்து ஹேங்கிங் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லர்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுதான் கேட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3 பால்ஸ் 2 பால்ஸ் அந்த மாதிரி இருக்க டைப்ஸ் ஆஃப் ஹேங்கிங் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் இது நல்லா இருந்துச்சு. இது வந்து டெய்லி வேர் பண்ணிக்கலாம். குர்த்திஸ், சாரீஸ் எது எது போட்டாலுமே இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வேர் பண்ணிக்கலாம். இந்த கலெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இதோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா 3 கிராம்லேருந்து 4 கிராம்குள்ளே தான் இந்த வெயிட்லாம். வெஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டிசைன்லாம் யூனிக்காக பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு எஸ்டிமேட் போட்டு சூஸ் பண்ணி அங்கே வச்சுட்டு நான் வந்து செயின் பார்க்க வந்துட்டேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இந்த செயின் தான். இது வந்து 6 கிராம் 180 மில்லி வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.8% தான். ஒரு பிளெயினாக இருக்க ஒரு செயின் கலெக்ஷன் தான். எனக்கு வந்து என்ன பிடிச்சிருந்ததுன்னா அந்த குண்டு குண்டாக சின்ன சின்ன பால்ஸாக இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா 6 கிராம், ஆல்மோஸ்ட் 6-7-8 இதுக்குள்ளே தான் நான் பார்க்க வந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வெயிட் வந்து கம்மியாகவே நான் பார்க்க வந்தேன். 6 நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து 6 பார்க்க வந்தேன். 6-7 பார்க்கலான்னு வந்தேன் நான். ஸோ இதோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 6, 6.79, 6.180 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிளெயினாக இருக்க ஒரு செயின் கலெக்ஷன் தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 10.8 இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, பால்ஸ் செயின். இதோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து 6 கிராம் 216 இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.2%, செகண்ட் ஒன் வந்து 6.451 இதோட வேஸ்டேஜும் சேம் 15.2, தேர்ட் ஒன் வந்து சச்சின் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ்ன்னு சொன்னாங்க, அதாவது கேர்ள்ஸும் வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 கிராம் 880 மில்லி இதோட வேஸ்டேஜ் வந்து 15.7%, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 6 கிராம் 203 வேஸ்டேஜ் 15.7 தான். அஞ்சாவதாக இருக்க வெயிட் பார்த்தீங்கன்னா 6 கிராம் 342 ஆறாவதாக இருக்க வெயிட் பார்த்தீங்கன்னா 6 கிராம் 62 மில்லி தான். ரெண்டுமே 15.7% அங்கே இருக்க நான் 5 செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 15.2, 15.7 இந்த மாதிரி வேஸ்டேஜ் டைப்பில் தான் இருந்தது. ஸோ கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்து தேர்ட் ஒன்னாக இருக்குது, வந்து சச்சின் டைப் ஜுவல்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதாவது சச்சின் செயின் அப்படி சொல்லியிருந்தாங்க. இது வந்து கேர்ள்ஸும் வேர் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்க டைப்ஸ். வந்து நான் பார்த்தது வந்து பிளெயினாக இருக்க கலெக்ஷன் பார்த்தேன் ரெண்டாவதாக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே தான், சேம் தான். 5 கிராம், 6 கிராம், 6 கிராம், 7 கிராம் இந்த மாதிரி டைப்ஸில் தான் இருந்தது. இதுவும் வந்து 10.7, 15.7 இது மாதிரி வேஸ்டேஜ் கலெக்ஷனில் தான் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குண்டு குண்டாக இருக்கும்ல, அந்த சின்ன சின்ன டைப்ஸ் ஆஃபில் இருக்குல்ல, அது இதில் வந்து 6 கிராம் 280 மில்லி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் கலெக்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்தாலுமே வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் டிசைன் எல்லாமே வந்து யூனிக்காக இருந்துச்சு. ஸோ கைஸ், நான் வந்து ஃபைனலாக ஒரு 3 செயின் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சின்ன சின்ன பால்ஸ் இருக்க
செயின், ஒரு பிளைனாக இருக்க செயின். இந்த மூணுத்தில் நம்ம எது எடுக்கலாம்னு ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தது. ஸோ நான் ஃபைனலாக ஒன்று வந்து சூஸ் பண்ணேன். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 5 கிராம் 960 கிராம் தான். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.8% தான். பட் நான் அந்த செயினும் நான் எடுக்கல. நான் வந்து சூஸ் பண்ணது என்ன செயின்னா, நீங்களே பாருங்கள் நான் என்ன செயின் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஃபைனலாக ஒரு செயின் மட்டும்தான் சூஸ் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன். என்னால் வந்து கம்மல் எடுக்க முடியல, ஏன்னா எனக்கு இதுக்கே பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ காய்ஸ், நான் ஃபைனலாக என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்றத நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருக்கு ஓகே அப்படின்றத எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8 கிராம் 72 மில்லி. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.7%. ஸோ இது வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படி நான் அந்த செயின் வாங்கினேன்னா, நான் ஒரு செயின் வாங்கினேன்னா அது அட்டாச்சாக ஒரு டாலரும் வாங்கினோம். ஸோ இதிலே வந்து அட்டாச்சாக டாலர் இருந்ததுனால நான் வந்து இதே சேமாக வாங்கிட்டேன். அதுக்கு நான் தனியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஓல்டு செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6 கிராம் 990 மில்லி. ஒரு சின்ன டாலரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 880 மில்லி. ரெண்டுமே சேர்த்து 7 கிராம் 870 மில்லி போட்டு நான் இந்த செயின் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் மெயின் கொண்டு எவ்வளோ காஸ்ட் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6900 ரூபாய் கொடுத்து நான் இந்த செயின் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எடுத்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே தான் இருந்தது இந்த செயின் எடுக்கும் போது. ஸோ ஃபைனலாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் திஸ் சேனல். ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.